Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்யிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்காக ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஆயில் தான் சேர்க்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன பீஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது போல் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கூடவே இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து உப்பு கூட நல்லா கலக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இடையில் அப்பப்போ எடுத்து இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5-7 நிமிஷம் போல் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெப்பர் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இது போல் கலந்து விட்டுருங்க. இதை வந்து மூடி வச்சு ஃப்ரை பண்ணும்பொழுது இடையில் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மல்லி இலையை இது போல் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக ரெடியாகிருக்கு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.